ஹலோ ஆர்மீஸ், பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிடிஎஸ் செவன் ஃபேஸ் சக்கோ உடைய 16வது பார்ட்ட தான் பார்க்க போறோம். 16வது பார்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். இன்வாங் மவுண்டன்ல இருக்கக்கூடிய புலிகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அந்த புலி அடக்கிறதுக்காக நம்ம பாய்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா டைகர் பட்டர்ஃபிளை குரூப் புலி அடக்க விடாம இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இனிமே வரக்கூடிய பாட்டுல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க 16வது பாட்டுக்குள்ள போறோம். பாட்டுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, த லைட் யூ காண்ட் கோ ஆஃப். இந்த கதையுடைய தொடக்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹாரு என்ன பண்றாருன்னா, சின்ஷி ஊருடைய ரோட் மேப்ப ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சின்ஷி ஊரு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு நியூ சிட்டி, அது நார்த் சைட்ல இருக்கு. இன்னொன்னு ஓல்டு சிட்டி, அது சவுத் சைட்ல இருக்கு. இந்த ரெண்டு ஊரையும் பிரிக்கிற மாதிரி நடுவுல ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலயே ரொம்ப அழகான உயரமான கட்டிடம்னு சொல்லக்கூடிய யஷல் டவர் நியூ சிட்டில இருக்கு. இன்வாங் மவுண்டன் நியூ சிட்டியுடைய நார்த் சைட்ல இருக்கு. இந்த ஓல்டு சிட்டில இருக்கக்கூடிய கடைசி மூணு டிஸ்ட்ரிக்ட், 18, 19, 20, இந்த மூணு டிஸ்ட்ரிக்டும் அந்த ரிவருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. அதுதான் நியூ சிட்டிக்கும் ரொம்பவே கிட்டையா இருக்கு. அதனால ஹாரு என்ன பண்றாருன்னா, அந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ல 19வது டிஸ்ட்ரிக்ட பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. காட்டிட்டு, இந்த இடம் தான் நமக்கு ரொம்பவே சேஃப், புலிகளுடைய பேஸ்மெண்ட்டும் அங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே டோகன் என்ன பண்றாருன்னா, 19வது டிஸ்ட்ரிக்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹாரு என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டோகன் என்ன சொல்றாருன்னா, இந்த சிட்டி சேஃப் தான், நான் இல்லன்னு சொல்லல, ஆனா இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் புலிகள் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா அது நியூ சிட்டிக்குள்ள போயிடும். அதனால அந்த இடம் முழுக்க முழுக்க ரொம்பவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹாரு, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஏத்துக்கிறேன், ஆனா இன்வாங் மவுண்டன் நியூ சிட்டியோட நார்த் சைட்ல இருக்கு. சோ அதனால கண்டிப்பா அந்த இடத்துல மிலிட்டரி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே டோகனும் அமைதியா அதை ஏத்துக்கிறாரு. ஆனா அவருடைய மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, இந்த புலிகளை அடக்கிறதுக்கு மிலிட்டரி கண்டிப்பா வந்து யூஸே ஆகாது அப்படின்னு தோணுது. ஏன்னா புலிகளை அடக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஹண்டர்ஸ் தான் தேவை. புலிகளை அடக்கிறது அப்படின்றது ஒரு மாயாஜால வித்த மாதிரி. புலிகளுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஸ்பீட்லயும் சரி, ஸ்ட்ரென்த்லயும் சரி, ஈக்குவலா இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் தான் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட்ல இருக்கு. அவர் ஏன் மிலிட்டரி வேணாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப மிலிட்டரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புலிய பிடிக்கவே அதிக நேரம் தேவைப்படும். உதாரணத்துக்கு பாம்பு பிளாஸ்ட் பண்றது, துப்பாக்கி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புலிய பிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகும். இந்த டைம்ல மத்த புலிகள் எல்லாமே இன்வாங் மவுண்டன்ல இருந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆயிடும். இதனாலதான் டோகன் அப்படி யோசிக்கிறாரு. இவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஜோயின் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு நாளா நோட் பண்ணதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. நியூ சிட்டிய இப்ப வரைக்கும் புலிகள் அட்டாக் பண்ணவே இல்ல. அங்க இருந்து யாரோ ஒருத்தர் இந்த புலிகளுக்கு உதவி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இப்ப வரைக்கும் புலிகள் நியூ சிட்டிய அட்டாக் பண்ணாம ஓல் சிட்டிய மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டே வருது. அதனாலதான் நான் இத சொல்றேன். இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆகிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்காக நமக்கு நியூ சிட்டி தான் சேஃப்னு நான் சொல்ல வரல. நியூ சிட்டிய கம்பேர் பண்ணும் போது ஓல்டு சிட்டியும் நமக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அவருடைய சாஃப்டான வாய்ஸ்ல பேசுறாரு. அது ஏன் தெரியல, ஜோயின் பேசினாலே ஜியாக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்போ ஜியா என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் இப்படி சொல்ற, புலிகள் தான் மனுஷங்களை கொண்டுடுமே, அப்புறம் எப்படி அது மனுஷங்க கூட டீல் வச்சிருக்கு நீ சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜோயின் என்ன சொல்றாருன்னா, எல்லா புலிகளும் மனுஷங்களை கொல்லாது ஜியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ல கண்ணீரோட சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜியா என்ன பண்றாருன்னா, எதனால ஜோயன் நீ எல்லா மொமெண்ட்லயும் அழுகிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை ஏன் அவர் கேக்குறாருன்னா, ஜோயன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. மத்தவங்களோட கதைய கம்பேர் பண்ணும் போது ஜியாவுடைய கதை தான் ரொம்பவே சோகமானது. ஆனா அவரே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால ஜோயனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவரு நினைக்கிறாரு.
கடந்த சில நாட்களா அவரு மத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத விட ஜோயன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ரியாலிட்டியில பாக்கும் போது ஒரிஜினல் தேகுக் மாதிரி. புலிகளும் மனுஷங்களை மாதிரி தான், அதுங்களுக்கும் சோகம், காதல், நட்பு இது எல்லாமே இருக்கு. இது மத்தவங்க யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஜியாக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரே பாதிப்புலிதான். அவருடைய அப்பாவும் அவங்க அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப டோகன் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர ஜோயன், புலிகள் அதுகளுக்கு பவர் தேவைப்பட்டாதான் மனுஷங்களை சாப்பிடும்னு சொல்ல வரியா, மத்த நேரத்துல அது சாப்பிடாதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆமான மட்டும் தலையாட்டின ஜோயன் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே வினோதமா இருக்கு, புலிகளுக்கு வெளியே இருந்து கண்டிப்பா ஏதோ ஒரு பவர் கிடைக்குது, அது மூலயமாதான் புலிகள் இப்படி நடந்துக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த இடமே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மத்த மெம்பருக்கும் இது நல்லாவே புரியுது, வேற ஏதோ ஒரு பவர் தான் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாருமே புலிகள் கூட மட்டும்தான் சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு. இதனால அவங்க எல்லாமே குழம்பி இருக்கும் போது இவங்களுக்கு ஆறுதல் தர ஒரே விஷயம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இப்போ தனி ஆட்கள் கிடையாது, டைகர் பட்டர்ஃபிளை ஃபோர்ஸ் மாதிரி இப்ப இவங்களும் ஒரு டீமா இருக்காங்க. அதனால என்ன வந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா ரொம்பவே கான்பிடண்டா இருக்காரு. அவருக்கு கான்பிடன்ட் தரா மாதிரி ஹாருவும் அவருடைய ஷோல்டரை தட்டி கொடுக்கறாரு. அப்ப ஹாரு என்ன சொல்றாருன்னா, இனிமே என்ன நடந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும், அது வரைக்கும் காத்திருப்போம், நேரம் வரும்போது விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் நடக்குது. சென், அதாவது நம்ம சுகா என்ன பண்றாருன்னா, கீழே குடிஞ்சு அவருடைய துடைகளை பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்து செயின் கொடுத்து லிங்க் பண்ண மாதிரி அவருடைய நெஞ்சு வரைக்கும் ஒரு கவச ஆடையை அணிஞ்சிருக்காரு. அந்த ஆடையுடைய ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்திகள் செருகப்பட்டிருக்கு. இந்த கவசம் மாதிரியான உடைய சென் இப்பதான் வாங்கினாரு. எப்போனா நம்ம பசங்களுக்கு கண்ணையும் ஈட்டியையும் வாங்கி கொடுத்த மறுநாள் சென் மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க போய் அவருக்கு தேவையான, அவருக்கு எது ஈஸியா இருக்குமோ அது மாதிரி பார்த்து குறைஞ்ச விலையில இந்த வெப்பனையும் உடையும் அவரு வாங்கிக்கிறாரு. ஆனா இதுல ஒரு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த உடையும் கத்தியும் ஹண்டர்ஸுக்கானது, ஆனா சென் ஹண்டரே கிடையாது. ஆனா அவரு அதை வாங்கி அதை போட்டுக்கிட்டாரு. அதனால அதை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல அது ரொம்பவும் வலியவும் அவரு கொடுக்குது. சென்னுக்கு இந்த வெப்பனை வாங்க எங்க இருந்து பணம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கொடுத்தது. சென்னோட அப்பா அம்மா எப்பயுமே அவருக்கான பணத்தை ரெகுலரா பேங்க்ல போட்டுட்டே வருவாங்க. ஆனா சென் அந்த பணத்தை எடுக்கவே மாட்டாரு. அவங்க அம்மா அப்பா பாசமா தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் அவரு அவங்க கிட்ட இருந்து விலகியே இருப்பாரு. எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த பணம் நம்ம பேரண்ட்ஸுக்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணத்தை தொடவே மாட்டாரு. ஆனா இப்போ வேற வழியே இல்ல அப்படின்றதால அந்த பணத்தை எடுத்து இந்த வெப்பனை வாங்கிட்டாரு. என்னதான் அவர் வெப்பன் வாங்கி இருந்தாலுமே அவருக்கு ஹண்டிங் போறதுல சுத்தமா கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. சியா நீங்க ஹண்டரான்னு கேக்கும் போது கூட ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹண்டர்னே சொல்லுவாரு. ஏன்னா அவரு ஹண்டரே கிடையாது. அவர் ஏன் சியா கேக்கும் போது ஹண்டர் அப்படின்னு சொன்னாருன்னா, ஜியா கூடையும் மத்த மெம்பர்ஸ் கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு சென்னுக்கு ரொம்ப நாளான ஆசை. கடந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இப்பயும் அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சாரு. அதனாலதான் கேக்கும் போது ஆமா நான் ஹண்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இனிமே பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு சென்னுக்கு தோணும் போதெல்லாம் அவர் பயங்கரமா பயப்படுறாரு. எந்த அளவுக்கு அவரு பதட்டமாவும் பயமாவும் இருக்காருன்னா, புலிகளுடைய வயித்துல நம்மள முழுங்கிருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இருட்டு இருக்கும்ல, அந்த இருட்டு இப்பவே அவருக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஒரே நேரத்துல புயலும் சுனாமியும் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இப்ப அவரு ஃபீல் பண்றாரு. சோ அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் புலிகளை பார்க்கவே கூடாது, அப்படியே பார்த்தாலும் இவங்க கூட இருந்து சண்டை போடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த வெப்பனையும் வாங்கியிருக்காரு. ஏன்னா மத்த மெம்பர்ஸ் எல்லாமே புலிங்க கூட சண்டை போட்டு அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுக்கு சண்டைன்றது சுத்தமா வரவே வராது. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காவாச்சும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெப்பனை வாங்கியிருக்காரு. இந்த வெப்பனை வாங்கின கையோட சென் என்ன யோசிக்கிறாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் 19 போகணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா மத்த மெம்பர்ஸ் பேசிட்டு இருந்தத சென் தூரத்துல இருந்து கேட்டாரு. சோ டிஸ்ட்ரிக்ட் 19 நம்ம இப்பவே போயிட்டோம்னா அவர்கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷலான மாய முகமூடிய வச்சு மத்தவங்க எல்லாம் எங்க ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்றத பாத்துக்கிட்டா
அந்த நேரத்துல அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இப்ப அவர் அங்க போலான்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ண கையோட அவர் கரெக்டா டிஸ்ட்ரிக்ட் 18 வந்து நிக்கிறாரு. அப்பதான் அங்க அவருக்கு மிகப்பெரிய ஷாக் காத்திருக்கு. என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் 18 ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் 18ல இருந்து 20 வரைக்கும் எந்த ஒரு சாலையிலுமே மக்கள் போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம எல்லா ரோடையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குற எல்லா இடத்துலயும் சில போலீஸும் அதுக்கப்புறமா மிலிட்ரியில இருக்கக்கூடிய ஆட்களும் தான் இருக்காங்களே தவிர மக்கள் யாருமே இல்ல. சரி, ஏதாச்சும் பஸ் வண்டி அந்த மாதிரி எதனா போச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் 19 போகலான்னு அவர் பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு வழியுமே அங்க அவருக்கு கிடைக்கல. ரோடு ஃபுல்லா ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு. காரு பஸ் எல்லாமே நிறுத்தினது நிறுத்தினபடி அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு. ஒரு இடத்துல கூட மக்கள் இருக்கா மாதிரி இவருக்கு தெரியவே இல்லை. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏதாச்சும் சத்தம் கித்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சென் புலிகள் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா அவருடைய உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, அவர் எப்ப புலிகள் கிட்ட மாட்டினாரோ அதுக்கப்புறமா அவருடைய கேட்கக்கூடிய திறனும் மோப்ப சக்தியும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சோ அதனால ஏதாச்சும் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு சில சத்தம் கேக்குது. என்னன்னா, சில மக்கள் போராட்டம் பண்ற மாதிரி அவருக்கு கேக்குது. ஆமா, அங்க சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படி இருக்காருன்னா பாக்க நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. ஆனா அவர் மக்கள் கிட்ட பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிட்டு இருக்காரு. இனிமே நான் என்ன சொல்றனோ அததான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த உடனே சென்னுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியாச்சும் டிஸ்ட்ரிக்ட் 19 போகணும் அப்படின்றது மட்டும் அவருக்கு தோணுது. இந்த உலகத்துல என்னதான் நடக்குதுன்னு அவருக்கு சுத்தமா புரியல. அவருடைய கண்ணுல எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கு. கோபம், பாசம், அழுகைன்னு இப்படி எல்லா வித உணர்ச்சியும் அவருக்குள்ள இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்ச சென் என்ன பண்றாருன்னா திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. அப்ப அவரு தூரத்துல 4 ஆண்களை பாக்குறாரு. ஆமா, அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஜியா, ஆரு, டோகன், ஜோயன். இவங்க 4 பேரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கும் போது இவங்க 4 பேருக்கும் ஆப்போசிட்ல இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. இது சென் பாத்துட்டாரு. அந்த ஆப்போசிட்ல வர நபர் ஜியா ஹாருவ குறிவைக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து ஆருக்கு சிக்னல் கொடுக்கறாரு. ஆனா ஹாரு அதை பார்க்கவே இல்லை. சரி, நம்ம ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம், அந்தால நம்மள கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம இங்க இருந்து தாக்கி அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென் யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சு கார் பின்னாடி மறையும் போது அந்த ஆளும் இவரை கிராஸ் பண்ணி போறாரு. போனவர் ஒயிட் கலர் ஜாகர் எல்லாம் போட்டிருக்காரு. அவரு கிராஸ் பண்ணி போன உடனே இவர் ஜியா கிட்ட சிக்னல் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது ஜியாவே என்ன பண்றாருன்னா வா, நாங்க இங்க இருக்கோம், இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எஸ், வந்தது நம்ம ஜின் தான். அதுக்கப்புறமா ஹாரு, ஜியா, டோகன், ஜோயன் எல்லாருமே ரொம்ப சகஜமா வான் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசினது மட்டும் இல்லாம வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல சென் இருந்ததை யாருமே கவனிக்கல. இத நினைச்ச உடனே சென்னுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா, இவ்வளவு நேரம் நம்ம அவங்களுக்காக அவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சோமே, ஆனா யாருமே நம்மள பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷம் தனிமைய ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா சரி, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பொறுமையா பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது டாங்ஸியோளுடைய போன் அடிக்குது. போன் பண்ணது யாருன்னு பார்த்தா கியாங்டே. கியாங்டே கால் பண்ணி என்ன சொல்றானா, இப்போ அவங்க 5 பேரும் மேன் ஹோல் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புலிகள் அங்க இல்லாதப்ப இவங்க உள்ள போவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்த எல்லா விஷயத்தையும் டாங்ஸியோலுக்கு கால் பண்ணி சொல்றான். சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இத கேட்ட உடனே டாங்ஸியோல், நான் முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க எல்லாரையும் கொன்னுடு அப்படின்னு சொல்றான். கியாங்டேக்கு ஜியா ரொம்ப நல்லவன்னு தெரியும். அதனால அவன் என்ன சொல்றானா, அவனும் நம்மள மாதிரி புலிகளை தானே பிடிக்க போறான், நம்ம எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட உடனே டாங்ஸியோல் பயங்கரமா கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். கியாங்டே ரொம்பவே இன்னசென்டான பையன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன தப்புகள் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா டாங்ஸியோல் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா அவன் மொத்தமாவே கியாங்டேய மாத்தி வச்சிருந்தான். நீ எதுக்கு இந்த உலகத்துக்காக இப்படி இருக்க, இந்த உலகமா உனக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க போது, உன் வாழ்க்கைய நீதான் வாழணும், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பான விஷயத்த சொல்லிருக்கனா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனசையே மாத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால கியாங்டே என்ன பண்றானா, சரி நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றான்.
டாங்ஸியோல பொறுத்த வரைக்கும் அவன் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையன். அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே இவனை ரொம்பவே கொடுமைப்படுத்திதான் வளர்க்கிறாரு. 7 வயசுல இருந்தே இவன் வீட்டு வேலை செஞ்சுதான் தன்னை காப்பாத்திக்கிறான். அவங்க அப்பா அடிச்சு அடிச்சு ஒரு நாள் இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்துல நம்மளை தவிர நம்ம வேற யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறமா தான் நல்ல பையனா இருந்த டாங்ஸியோல் ரொம்பவே கெட்டவனா மாறுறான். கொலை கொள்ளை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இந்த உலகம் நான் சொல்றத கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா நம்ப ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைக்கும் இந்த உலகத்துல பவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த மாதிரி டைம்ல தான் புலிகள் இந்த உலகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவனுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. இவன் டைகர் பட்டர்ஃபிளை அப்படின்ற ஒரு ஃபோர்ஸையே உருவாக்குறான். அதுக்கப்புறமா போலீஸே புலிகளை பிடிக்க இவன் கிட்ட வந்து கேக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இவனுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போது சியா வந்ததாலதான் என்னுடைய வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி டாங்ஸியோன்னு நினைக்கிறான். அதனால சியோக்ஜின் டீம் மறுபடியும் கொண்டு வந்து இவனுங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட் டாங்ஸியோல் நினைக்கிறான். இதோட 16th பார்ட் முடிவடையுது. டிஸ்ட்ரிக்ட் 19 உள்ள இப்போ நம்ம பாய்ஸ் எப்படி போக போறாங்க? நியூ சிட்டில இருந்து அப்படி என்ன பவர் தான் இந்த புலிகளுக்கு உதவி பண்ணுது? மேன்ஹோல் உள்ள போற நம்ம பாய்ஸுக்கு இனிமே என்ன நடக்க போகுது? இந்த எல்லா கேள்விகளுக்கான விடையும் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் BTS ஆர்மி கேர்ள்.